இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. சுகமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவுடைய கரம் உங்கள் கூட இருந்து ரொம்ப ஆச்சரியமாக நடத்தட்டும். யோபின் புஸ்தகம் 36:16 யோபுவின் சிநேகிதனின் மூலமாக ஒரு வார்த்தை இங்கே பதிவிடப்படுகிறது. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். He also allowed you out of distress into a broad place where there was no cramping and what was set on your table was full of fatness. ஒடுக்கமில்லாத விசாலத்தில் அவர் வைப்பார். நெருக்கத்தில் நின்று விடுதலையாக்கி உங்களை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். கொழுமையான பதார்த்தங்களினாலே உன் வாழ்க்கை நிறைந்திருக்கும் என்று இந்த இடத்துல ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் பதிவு செய்கிறார். யோபுவை குறித்து நான் சொல்கிறேன், அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்த முடியாது விரும்புகிறார். ஒடுக்கமில்லாத விசாலத்தில் ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். நெருக்கமான ஒடுக்கமான அந்த சூழ்நிலைகள் மாறி இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு விசாலமான சூழ்நிலைக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எப்போ ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும்னு. நிறைய நேரங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட அந்த வேர்டை கொடுத்து, சில ப்ராஜெக்டையும் கையில் கொடுத்து, சில காரியங்களை உங்களுக்கு விஷனாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் செய்ய தவறுகிற பட்சத்தில் ஆண்டவரே உங்களை வெளியிலையும் அழைச்சிட்டு வந்து அதை உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு அதைத்தான் செய்கிறார் பாருங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து வந்துன்னு வாசிக்கிறோம். 15:5 வாசிக்கிறோம், அவர் அவனை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி இவ்விதமாக உங்கள் சந்ததி இருக்கும்னு ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு தரிசனம் கொடுத்துட்டேன், காரியங்களையும் கொடுத்துட்டேன், ஆட்களையும் கொடுத்துட்டேன், வேலையாட்களையும் கொடுத்துட்டேன், எல்லா திட்டங்களும் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. திட்டங்களை ரொம்ப அழகாக கொடுக்குறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுத்து திட்டங்களை கொடுத்து உங்கள் கையில் நல்ல ஒரு ப்ராஜெக்டை கத்த கொடுத்து வச்சுருக்கும் போது ஏன் செய்ய தயங்குறீங்க? வெளியில் வாங்க. உங்கள் குறுகிய வட்டத்திலேருந்து வெளியில் வாங்க. உங்கள் குறுகிய தரிசனமில்லாத இடத்துலேருந்து வெளியில் வாங்க. தரிசனமில்லாத ஆட்களோட பேசி 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 உங்கள் தரிசனங்கள் சரிவர அது நிறைவேறாமலே இவ்வளோ நாளாக இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நீங்கள் நிறைய அவிசுவாசம் பேசுகிற ஆட்களோடைய கனெக்ஷன் வச்சுருக்கிறீங்க. நிறையா அதாவது நெகட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குறவங்க கூடயே நாம் கனெக்ஷன் வச்சுருக்கும் போது நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது பாருங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறவரோட அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து போக பாருங்கள். ரொம்ப அழகாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அவனை வெளியே அழைத்து வந்து பார், ஆண்டவரை காமிச்சு கொடுக்குற. கர்த்தர் சில இடங்கள்ல நம்ம வெளில கொண்டு வரான்னா நல்லது. சில சூழல்கள்லேருந்து வெளில கொண்டு வரான் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. சில நெருக்கமான சூழல்லேருந்து கர்த்தர் நம்மளை வெளில கொண்டு வராரா, சில குறுகிய வட்டத்திலேருந்து வெளில கொண்டு வராரா, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒருவேளை அதுதான் பர்ஃபெக்ட்னு யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் போது விட்டு கொடுங்க, அதில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியோ மேன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதை அவன் விசுவாசித்தான், கர்த்தர் நீதியாக எண்ணினார். கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீதியாக எண்ணினார். அவனுக்கு நீதியாக எண்ணினான்னா என்ன? அப்படியே செய்த அவனுடைய விசுவாசத்தின்படியே ஆண்டவர் அவனை ஒரு நட்சத்திரத்தை போல கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க, உங்களை பெருக பண்ணுவார், விசாலத்தில் வைப்பார், ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். இனி கஷ்டமும் நெருக்கமும் வேதனையும் எப்போதும் நம்மை நெருடி கொண்டிருக்கிற காரியங்களும் இல்லை. ஆண்டவர் உங்களை விசாலமான இடத்துல வைப்பார். தைரியமாக இருங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலும் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜோமனுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை விசாலத்தில் வைக்கக்கூடிய ஜோமன், ஒடுக்கமில்லாத விசாலத்தில். நாங்கள் நிறைய நேரங்களில் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்து காரியங்களை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எங்களை வெளியே அழைச்சிட்டு வரும்போது அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சிறசிலையும் தங்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை அதிகமாய் தாங்கி கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, எந்த காரியத்தை எப்படி செய்யணும் தெரியாதவங்களை கையை பிடிச்சி நீங்கள் அழைத்து கர்த்தர் காரியங்களை சரிவர உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து முடிக்கப் போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும். தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. தைரியமாக இருங்க. கர்த்தர் சொன்ன பிரகாரம் செய்யுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு நேரம் மூவ் பண்ணுறாருன்னா தைரியமாக விசுவாசத்தோடு செய்யுங்க. பயப்படாதீங்க, தயக்கம் வேண்டாம். கர்த்தர் அந்த காரியத்தை நீதியாக எண்ணுவார்.